மலேரியல் ஆன்டிஜென் டெஸ்ட் ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ப்ரொசீஜர் பார்ப்போம். மலேரியல் ரேபிட் கிட்டு ஒரு கிட்டை நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கிட்டில் இருக்க நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், அப்புறமா அதோட லாட் நம்பர் எல்லாம் பார்க்கணும். இப்போ கிட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கிட்டு ஓப்பன் பண்ண உடனே கிட்டெலாம் ஓப்பன் டான் இன்னைக்குள்ள டேட் எழுதிடணும். கிட்டில் கிட்டு ப்ரொசீஜர் ஷீட் ஒன்று இருக்கும், ப்ரொசீஜர் ஷீட் எடுத்து அதில் உள்ள இன்ட்ரொடக்ஷன், பிரின்சிபிள், சாம்பிள், கலெக்ஷன், ப்ரொசீஜர், அதோட ரிப்போர்ட்டிங் ரிசல்ட்டு இதெல்லாமே இருக்கும். நல்லா ரீட் பண்ணணும். இதெல்லாம் ரீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம டெஸ்ட்டு போட தொடங்கணும். டெஸ்ட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்டு, தனித்தனி கார்டாக இருக்கும், அதில் ஒரு கார்டு வச்சுக்கணும். பஃபர் சொல்யூஷன், டிஸ்போசபிள் சாம்பிள் டிராப்பர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கார்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த கவர்லேயே ஒரு ஓப்பன் ஒரு சைடு இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் டெஸ்ட் கேசட், பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் போடுற கேசட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டோட ஐடி போடணும். ஐடின்னு ஒரு இடம் இருக்கும் இந்த கார்டில், அதில் ஐடி போடணும். இடம் இருந்ததுன்னா பேஷண்ட்டோட நேமும் எழுதிக்கலாம். இந்த கேசட்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம், பி அப்படின்ட்டு ஒரு வெள்ளம், சி பேன் பிஎஃப் அப்படின்ட்டு ஒரு வெள்ளம் இருக்கும். இந்த எஸ் வெள்ளில் தான் நம்ம சாம்பிள் ஆட் பண்ண போகிறோம், பி வெள்ளில் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரிசல்ட் ரீட் பண்ணக்கூடிய ஏரியா, இதில் நம்ம கை எதுவும் டச் ஆகக்கூடாது. சாம்பிள் டிராப்பர், டிஸ்போசபிள் டிராப்பர், இது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிராப்பர் தான் யூஸ் பண்ணணும். சாம்பிள் வந்து நமக்கு ஹோல் பிளட்டு 5 ml வேணும். இப்போ நம்ம இடிடிஏ பிளட்டாக எடுத்தாலும் இதிலிருந்து 5 µ எடுக்கணும், இல்லைன்னா ஃபிங்கர் ப்ரிக் பண்ணி நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் இதில் ஒரு மார்க் இருக்கும் இந்த டிராப்பரில், அது வந்து 5 µ அளவு தான். இந்த மார்க் அளவு வரைக்கும் மட்டும்தான் எடுக்கணும், அதை விட எக்ஸஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம சாம்பிள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு